குலதெய்வ கோவிலில் அது எப்பெல்லாம் நம்ம நட சாத்தலாம், அதாவது நம்முடைய குலதெய்வ கோவில்களில் எது மாதிரியான நிகழ்வுகளால் நம்மளுடைய குலதெய்வ கோவில்கள் நடை சாத்த வேண்டும் அப்படிங்கிற நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இந்த பதிவு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அன்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதாவது எங்கள் பங்காளிகளுக்குள்ளே வந்து ஒருத்தர் தவறிட்டார், எங்களுக்கு உறவுகளுக்குள் ஒருத்தவங்க தவறிட்டாங்க, அதனால் நான் வந்து கோவிலுக்கு போகலாமா, கோவில் வந்து கோவில் திறந்துருக்குமா, இல்லை கோவில் எப்படி அதனோட நடைமுறைகள் என்னென்னு கொஞ்சம் தெரியப்படுத்தினா நல்லாயிருக்கும்னு கேட்டிருந்தாரு. இதில் நான் அன்பர்களுக்கு சொல்ல இருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது நம்முடைய குலதெய்வங்கிறது நம்மளுடைய உறவுகள் தான். அதாவது குலதெய்வம், அந்த குலதெய்வத்தை வந்து குலதெய்வத்துக்காகவே இருக்கிறது வந்து நம்மளுடைய உறவுகள் அனைவருமே. நம்மளுடைய குடும்பங்களில் கும்புகளில் அந்த பங்காளிகள் தலைக்கட்டுகள் நிறைய இருப்பாங்க. அப்போ அதில் வந்து ஒவ்வொரு தலைக்கட்டுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயதானவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி வந்து உறவுகள், அதாவது நம்ம குலதெய்வத்திற்கு சம்பந்தப்பட்ட மாமன் மைத்தினர்கள், இது மாதிரி வந்து சம்பந்தக்காரர்கள், இது மாதிரி நிறைய இருப்பாங்க. இப்போ இதில் நான் ஒன்றே ஒன்று நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, குலதெய்வ கோவில் சாத்தப்படுது அப்படின்னா நம்முடைய குலதெய்வ கோவிலுக்கு பாத்தியப்பட்ட பங்காளிகளுக்கு, பங்காளிகள் யாராவது ஒரு பங்காளிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு 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 தவறான ஒரு நிகழ்வு, அவர்கள் வந்து ஒரு அந்த இயற்கை அடைகிறாங்க அப்படின்னா அந்த அந்த பங்காளிகளுக்காக நம்முடைய அந்த 30 நாட்கள் நம்முடைய குலதெய்வ கோவில் நடை சாத்தி இருக்கலாம். அந்த 30 நாள் ஏன் அப்படின்னா, அந்த 30 நாள் கழித்த பின்பு நாம் மறுபடியும் நம்ம வந்து நம்முடைய குலதெய்வ கோவிலை வந்து நம்ம பண்ணலாம், நம்ம வந்து சாமியை கும்பிடலாம், திறக்கலாம், எல்லாத்தையும் செய்யலாம். இதில் அந்த 1 வருஷம் அவங்க கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு இருந்தாங்கன்னா அந்த பங்காளிகள், அதாவது அந்த இயற்கை எய்திய அந்த குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட பங்காளிகள் அன்று அந்த 1 வருடம் அந்த 1 வருடம் அந்த பூஜை நடக்கும்போது அவர்கள் கோவிலுக்கு வரலாம் போகலாம், ஆனால் வந்து அபிஷேகம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் அறிஞ்ச விஷயம். இதில் யாரும் மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் எனக்கு தெரிவிக்கணும். அதாவது எப்படின்னா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம குலதெய்வ கோவிலில் பாத்தியப்பட்ட பங்காளிகள் யாராவது ஒருத்தவங்க தவறிட்டாங்க, வயதானவர்கள் தவறிட்டாங்க அப்படின்னா அப்போ அன்றைய கணம் முதல் 30 நாட்கள் நம்முடைய குலதெய்வ கோவில் நடை அடைக்கப்பட்டு அந்த விளக்கு பூஜை புனஸ்காரங்கள் கொடுக்காமல் நம்முடைய பங்காளிகளுக்காக அவர்களுக்காக நாம் அந்த குலதெய்வ கோவிலில் நாம் நடை சாத்தலாம். இது வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று வந்து குலதெய்வ பங்காளிகள் சார்ந்து. இன்னொன்று, நமக்கு இந்த மாமன் மைத்தினர்கள் இருக்காங்கன்னா, அதாவது நம்மளுடைய மாமன் மைத்தினர் வழிகளில் யாராவது அவர்கள் வந்து நல்லா நம்ம கோவிலுக்கு நிறைய செய்வாங்க, வருவாங்க, போவாங்க, அவர்களுடைய பங்கீடு நிறையா இருக்கும், ஆனால் அவங்க வழியில் ஏதாவது ஒரு தவறுதலாக நடந்துருச்சு அப்படின்னா அதற்கும் நம்முடைய குலதெய்வ கோவிலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் அப்படின்னா மாமன் மைத்தினர்கள் அப்படின்னு வரும்போது அவர்கள், அதாவது ஒரு சில கோவிலில் குலதெய்வ கோவிலுக்குள்ளேயே இருப்பாங்க மாமன் மைத்தினர்களா, ஆனால் அவங்களுக்கு குலசாமி இதுவாக தான் இருக்கும், அவங்கள நம்ம ஏற்றுக்கலாம், அவங்களுக்காக அந்த 30 நாட்கள் நம்ம கோவிலில் எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் நம்ம செய்யாமல் இருக்கலாம். ஆனால் மற்ற, அதாவது வேற ஏதேனும் குலதெய்வத்தை அவர்கள் வேறெங்கும் குலதெய்வம் இருந்தால் அவர்கள் வழியில் ஏதாவது ஒரு இயற்கை அடையும் ஏதாவது ஒரு சூழல் யாருக்கு ஏற்படுச்சுது அப்படின்னா அதுக்காக நம்முடைய குலதெய்வ கோவில் நடை சாத்தணும், நம்மளுடைய குலதெய்வ கோவில் வந்து 30 கழியணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால இதில் வந்து நான் அன்பர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தான் கொடுக்கணுமேங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு. இதில் உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். அதாவதுங்க ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம இருக்கோம், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கோம், நம்ம வந்து நம்ம 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 வீடு தான் நம்ம தாய் இருப்பாங்க, நம்ம தாய் சமைச்சா தான் நமக்கு உணவு, நம்முடைய தந்தை வேலைக்கு போனால் தான் நமக்கு உணவு, நாம் எந்த ஒரு காரியங்களும் நம்ம செய்ய முடியும். அதே மாதிரி தான் நம்முடைய குலதெய்வ கோவில், அந்த குலதெய்வ கோவில் நமக்காக, நம்ம தான் சமைச்சு போய் அந்த தெய்வத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், நம்ம தான் அந்த தெய்வத்துக்கு ஏதாவது போய் விளக்கு ஏற்றணும், நம்ம தான் போய் அந்த தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு படையல் வைக்கணும், நம்ம தான் ஒரு பொங்கல் வைக்கணும். அப்போ வந்து அந்த குலதெய்வ கோவில் சார்ந்து இருப்பது நம்முடைய குலதெய்வ பங்காளிகளை, நம்முடைய குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனைவரையும். அப்போ நம்ம மற்ற எல்லாத்துக்கும் ஒரு சில காரணங்களுக்காக நம்முடைய குலதெய்வ கோவிலை நம்ம அடைச்சி போட்டோம் அப்படின்னா அங்கே அந்த குலதெய்வங்கள் பசியால் துடிக்கும், அந்த குலதெய்வங்களை அனுசரிக்க ஆள் இல்லாமல் அங்கே இருப்பாங்க. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 30 நாட்கள் பங்காளிகளுக்கு, மற்ற யாருக்கும் அது மாதிரி அனுசரிக்க தேவையில்லை. இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
நம்முடைய குலதெய்வ கோவிலில் அதாவது இந்த சாமி கும்பிடுவாங்கல்ல, அதாவது அந்த 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 இயற்கை அதாவது அந்த என்ன சொல்றது, அந்த மரணத்தை அதாவது இயற்கை அடைந்த அந்த குடும்பங்கள்ல இருந்து அந்த களரி விழாவுக்கு விரதம் பிடிக்கலாம் அப்படின்னா, விரதம் வந்து அவங்க தாராளமாக பிடிக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம்தான், அன்ற அந்த வருஷம் மட்டும், அதாவது அந்த வருஷம் திரும்பன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு அந்த வருஷம் திரும்பாமல் அந்த திதி கொடுக்காம அவர்கள் அந்த குலதெய்வ கோவிலுக்கு அபிஷேகம் செய்யக்கூடாது. இதை மறுபடியும் உங்களிடம் நான் வலியுறுத்தி, இதில் மாற்று கருத்து இருந்தால் தெரிவிக்கவும், நான் மறந்த விஷயங்களை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி நன்றி கூறி மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.